ஐம்பது எம்எல் வந்து இஎல்எஸ் அப்படின்னு ஒரு லிக்விடு இருக்கு பாருங்கள். இது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கும். ஒரு 50 ml எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. நல்லா ஜெல் டைப்பில் இருக்கும். அப்புறம் ஒரு 10 g வந்து சால்ட்டு, தூள் உப்பு, ஒரு 10 g வந்து குக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 10 g. அப்புறம் வந்து லெமன் எசன்ஸு ஒரு 2-3 drops போட்டால் போதும். அப்புறம் வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒரு 200 ml வாட்டர். ஆர்வோ வாட்டர் தான் எடுத்துக்கணும். உப்பு தண்ணி நல்லா இருக்காது, ஆர்வோ வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கேன் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்றத சொல்கிறேன் பாருங்க. எஸ்எல்இஎஸ் இந்த லிக்யூடோட பேர். இது ஒரு 50 ml எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும், நல்ல கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் பாருங்க. ஜெல் டைப்பில் இருக்கும். அதுக்கு ஒரு 200 ml தண்ணி. அளவு வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த இது வந்து கரெக்டாக வரும் லிக்விட். அதான் இது ஜெல் ரெடி பண்ணுறதுக்கு வேறு எந்த கெமிக்கலும் வேண்டாம். இது ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் இருந்தால் போதும். எஸ்எல்இஎஸ் இதில் கீப்பு 200 ml தண்ணி போட்டு நல்லா கலக்கணும். நம்ம நல்லா கலந்துட்டு இருக்கும்போதே நல்ல நோர நல்லா வரும் பாருங்க. பாத்திரம் லிட்டர்னு வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா 1/2 லிட்டரே வந்து 120 ரூபா அந்த மாதிரி ஆகும். இது வீட்டில் பண்ணும்போது பைசா வந்து கம்மியாக தான் செலவாகும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வீட்டில் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உண்மையதான் ரொம்ப சீப்பர் ஜெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கெமிக்கல் நம்ம ரொம்ப கலக்க வேண்டாம். ஒரே ஒரு கெமிக்கல் தான் எனக்கு சீக்கிரம். எஸ்எல்இஎஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது 1 லிட்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும், கம்மியாக கிடைக்காது. 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. கெட்டு போகாது அந்த லிக்விட் வந்து. நல்லா ஊற்றி ஒரு 10-15 minutes நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். லெமன் எசன்ஸ் வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நான் ஏற்கனவே வீட்டில் பண்ணுறதுனால வாங்கி விட்டுருக்கேன், அதனால் போட்டுக்கிறேன். இந்த லெமன் எசன்ஸ் சேர்க்கறதுனால நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதில் வந்து ஈகொசு அதெல்லாம் பாத்திரத்தில் உட்காராது, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். சென்டெல்லாம் வேண்டாம், அந்த ஸ்மெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னா அது சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஒரு கலர் கலந்துக்கலாம், எல்லோ கலர். இது வந்து ஒரு 10 g ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா 10 g ஆப்ப சோடா. இந்த ஆப்ப சோடா சேர்க்கறதுனால நல்ல பாத்திரம்லாம் பளிச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்ப சோடா ஒன்றும் பயம் இல்லை.
ஏன்னா நம்ம தோசை ஆப்பம் பண்ணும்போது நம்ம கலந்து தான் பண்ணுறோம். தண்ணி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். நிறைய போட்டிங்கன்னா அந்த சூப் வந்து மறக்காது, லிக்விட் வந்து நல்லா கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை பாக்கத்தில் போட்டு நல்லா யூஸ் பண்ணி, அது ஏதாவது இந்த கறி அதெல்லாம் இருந்ததுன்னா பாத்திரத்தில் பாக்கத்தோட இருக்கிறதுனால அது கிளீனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். பாக்கத்தோட கறி அதெல்லாம் இருந்ததுன்னா போயிடும் பாத்திரத்தில், எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா கூட அந்த ஆப்பத்தோட கலக்கிறதுனால போயிடும். அதே சமயம் பாத்திரம் வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அடுத்து நம்ம கலக்க போகிறது சால்ட்டு பொடி மிக்ஸு. உங்கள்கிட்ட அயோடின் சேர்க்காத சால்ட் இருந்ததுன்னா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இதைத்தான் இங்கே கொஞ்சம் மாசம் கணக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் அயோடின் சேர்த்த உப்பாக இருந்ததுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி தான் லிக்விட் வச்சுக்க முடியும். ஒருவேளை நீட்டு போயிடுமா என்னன்றது தெரியல. பாருங்கள் இப்போ வந்து நம்ம கலக்கிற லிக்விட் வந்து தண்ணியாக தான் இருக்கும். இப்போ சால்ட்டு போட்டவுடனே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் வந்துடும், திக்காக வந்துடும். இப்போ அடுத்து சால்ட் சேர்க்கிறோம். முதல்ல 10 ml வெசலியை சேர்த்தோம், அப்புறம் 200 ml தண்ணி சேர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ், லெமன் எசன்ஸ் ஒரு 3-4 drop சேர்த்தோம், அப்புறம் லெமன் கலர் சேர்த்தோம், அதுக்கப்புறம் குக்கிங் சோடா ஒரு 10 gram சேர்த்தோம், ஆப்பம் சோடா. இப்போ வந்து சால்ட் சேர்க்கிறோம். சால்ட் சேர்த்த உடனே நல்ல ஒரு திக்க லிக்விட கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா திக்காகிடும், ரெடி ஆகிடுச்சு நம்ம லிக்விடு. ஆனால் கொஞ்சம் நல்லா கரையும். ரெடியான லிக்விடை இந்த பாட்டிலில் நான் மாற்றிட்டேன். என்ன பாட்டில் இருக்கோ அதில் மாற்றிக்கோங்க, இல்லை பழைய லிக்விட் பாட்டில் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ சொல்கிறேன். 10 ml எல்எஸ்சி லிக்விடு, 10 gram வந்து சால்ட்டு, 10 gram வந்து குக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு கலர் ஒரு 4 சொட்டு ஊற்றிக்கோங்க, அப்புறம் லெமன் எசன்ஸு அவ்வளோதான். தண்ணி வந்து ஆர்வோ வாட்டர் தான் எடுக்கணும், நல்ல தண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்ச நாள் நல்ல இதாகும், இல்லைன்னா மீட்டு போன மாதிரி ஆகிடும். இருங்க நம்மளுக்கு ஒரே ஒரு டிராப்ஸ் போட்டு ஒரு பாத்திரத்தை கழுவி கட்டுறேன். கொஞ்சம் போட்டால் கூட போடும் உங்களுக்கு, லைட்டாக கொத்தாலும் போடும், நல்ல நுற வரும், நல்லா அழுக்கு போடும். லிக்விடில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாத்திரம் தேய்க்க முடியாது. பாருங்கள் நல்ல நுற வருது, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸ்டவ் அந்த மாதிரிலாம் கூட க்ளீன் பண்ணலாம், எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.